God's grace, and then the teacher, jailer, he died for release out there. Any expectation? Any expectation of the அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கப்புறம் தான் இப்போ கூட சுவாமிஜி சொன்ன மாதிரி அங்கிருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தேவந்த தர்சனம் காலம் வச்சுட்டு அஞ்சு பார்த்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் இல்லை அவருக்கு இட்ஸ் ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் மெயின்லேயே இருக்கு இல்லை எதாவது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அண்ட் பாத்தீங்க சுதாஜி சொன்னார் வழிபடாதீங்க பெரிய ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. அவர் டீச்சர் ஹீட் தான். நூறு வருட சாதனை, மூன்று நாள்களில் 390 கோடி ரூபாய் வசூல், இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவ ராஜ்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெயிலர் திரைப்படம் தென்னிந்தியா மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே சிறப்பான வரவேற்பினை பெற்று வருகிறது. தெலுங்கில் சிரஞ்சீவி நடிப்பில் போலா ஷங்கர் திரைப்படம் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது. ஹிந்தியில் கடார் 2, ஓஎம்ஜி 2 ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பினை பெற்று வருகின்றன. இதையும் படிக்க, எல்லா வகையிலும் சிறந்த மனிதர் இவர்தான், நடிகை கங்கனா ரணாவத் நிகழ்ச்சி. கடந்த வாரம் வெளியான திரைப்படங்களின் மூலமாக இந்திய அளவில் 390 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதாவது ஜெயிலர், கடார் 2, ஓம்ஜி 2 மற்றும் போலா ஷங்கர் ஆகிய படங்கள் இணைந்து பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இதையும் படிக்க, ஜெயிலர் ரஜினியின் மருமகள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த நடிகை மிர்னா, மல்டிபிளக்ஸ் அசோசியேஷன் ஆப் இந்தியா மற்றும் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியா முழுவதும் 390 கோடிக்கும் அதிகமான வசூல், வார இறுதியில் இந்தியா முழுவதும் 2.10 கோடிக்கும் அதிகமான பேர் திரையரங்கிற்கு சென்று படம் பார்த்துள்ளனர். நமது சினிமா வரலாற்றில் கடந்த 100 வருடத்தில் இது மாதிரி வார இறுதி வசூலினை பார்த்ததில்லை. மேலும் கடந்த 10 வருடத்தில் இவ்வளவு அதிகமான நபர்கள் திரையரங்கிற்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கமர்ஷியல் சினிமா மக்களிடம் சரியாக சென்றுள்ளதை இந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூல் விவரங்கள் தெரிவிக்கின்றன. காலை காட்சிகள் கூட முழுவதுமாக நிரம்புகின்றன. இந்த வாரம் இந்திய சினிமாவின் கமர்சியல் சினிமாவை விரும்புபவர்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்துள்ளது. புதிய பாய்ச்சலுடன் சினிமா இயங்குவது மகிழ்ச்சியளிக்கிறது. சினிமா கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி எனக் கூறியுள்ளார்கள். இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் ஜெயிலர். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான அண்ணாத்து திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறாத நிலையில் ரஜினிகாந்த் 2 வருடங்களுக்குப் பின்னர் தற்போது ஜெயிலர் படத்தில் நடித்துள்ளார். இப்படம் ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து மாஸ் வரவேற்பை பெற்று வருகிறது. கடைசியாக வெளியான சில படங்களில் ரஜினியின் மாஸ் நடிப்பை எதிர்பார்த்து ஏமாந்த ரசிகர்களுக்கு இப்படம் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு தீனி போடுவது போல் அமைந்துள்ளதால் ரசிகர்களும் செம்ம குஷி ஆகியுள்ளனர். மேலும் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. குறிப்பாக மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரீப் போன்றோர் நடித்துள்ளனர். அவர்கள் மட்டுமின்றி படையப்பா படத்தில் ரஜினிகாந்துடன் நீலாம்பரியாக நடித்து மிரள வைத்த ரம்யா கிருஷ்ணன் ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடித்துள்ளார். மகனாக வசந்த் ரவியும் ரஜினிகாந்தின் மருமகளாக மிர்னாவும் நடித்துள்ளனர். விநாயகன் வில்லனாவும் யோகி பாவு வழக்கம் போல் கச்சிதமாக தன்னுடைய காமெடியை செய்துள்ளார். இப்படம் பான் இந்தியா படமாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளில் வெளியான நிலையில் அனைத்து மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றது.